வணக்கம். இன்னைக்கு கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்பெஷல் குலுக்கி சர்பத் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதே மெத்தடை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல ஒரு கிளாஸில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மட்டும் முதல்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக ஒரு லெமனோட ஜூஸ் மட்டும் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரே ஒரு லெமன் ஸ்லைஸ். அடுத்து இந்த மாதிரி ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீறி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு, டேஸ்ட்டுக்காக ஒரு 2 ஸ்பூன் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹனி கூட சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து சப்ஜா சீடை வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஒரே 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் தண்ணி. தண்ணி வந்து கிளாஸுக்கு வந்து 3/4 வர்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐஸ் க்யூப் தேவையான அளவு. ஸோ அவ்வளோதான், எல்லாமே சேர்த்தாச்சு. அடுத்து இந்த மாதிரி ஒரு நீளமான டம்ளர் எடுத்து ஸோ அது மேலே வச்சு நல்லா குலுக்குங்க. ஸோ இந்த மாதிரி குலுக்கிறதுனால ஸோ ஸ்லைஸ் போட்டிருக்கோம், லெமனோட ஸ்லைஸ் போட்டிருக்கோம், அதே மாதிரியே வந்து க்ரீன் சில்லி போட்டிருக்கோம். ஸோ அதோடய ஃப்ளேவர் எல்லாம் அந்த ஜூஸில் வந்து நல்லா இறங்கும். ஸோ இப்போ குடிக்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் வந்து இதில் ரொம்ப சேர்க்க வேணாம். ஸோ இதோட ஸ்பெஷலே அந்த புளிப்பு காரம்தான். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சி. இது சர்விங் கிளாஸ்க்கு அப்படியே வந்து மாற்றிடலாம். ஸோ ஒரு ஈஸியான சம்மர் ட்ரிங்க் ரெசிபி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.